Introduction to accounting. Accounting, now what do you mean by accounting? It has been defined by AICPA, American Institute of Certified Public Accountants, in the year 1941. It is defining. It is nothing but art of recording, classifying, summarizing in a significant manner and in terms of money, all transactions and events which are in part thereof. So please listen. According to AICPA, we have to record each and every transaction, and then we have to classify whether it is a revenue or expenditure or asset or liabilities. That we have to classify. First of all, we have to record, and then we have to classify liability, asset, income, expenditure, appeal, class B for now. And then summarizing in a significant manner. Summarizing in a control man. First part is the general entry. That is the ledger posting. After summarizing in a control, trial balance for now. And then in a significant manner, in terms of money, all transactions in terms of money only have to be recorded. In terms of money, you would where is where a transaction illaya irukku if appointment of managing director illa change of accounting policy of a company if accounting policy change avadhu seri appointment or MDA appointment adhil or manager appointment adhalla kuda event dhaan ana and event enna event ah irukku appadina adu economic event ah irukku any event involves in terms of money adhu mattum dhaan neenga eduk mudiyum money sambandhapadala illa transaction eduk mudiyadhu. அப்புறம் ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஈவென்ட்ஸ் அதெல்லாம் சொல்றது எகனாமிக் ஈவென்ட்ஸ்னா என்ன ஈவென்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த டெஃபினிஷன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. வேற ஒண்ணு இல்ல அக்கவுண்டிங்ல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ரெக்கார்ட் பண்ணனும், கிளாசிஃபை பண்ணனும், சம்மரைஸ் பண்ணனும். அதுதான் மெயின். ஆச்சுங்களா? அப்ப இந்த மூணு பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இது வந்து 1941ல இட் ஹஸ் பீன் டிஃபைன்ட். இன் 1966ல AAA அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே பாயிண்ட் தான் இங்க அப்படியே படிச்சிட பாருங்க. The process of identifying எந்தெந்த ட்ரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணா மெஷரிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. அது இந்தியாவா இருந்தா ருபி, ஃபாரினா இருந்தா இவன் யூஎஸ்ஏ இருந்தா டாலர். அதுல மெஷர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை. எதுக்கு? In order to make them take decision, informed judgment of uses of information. அப்படிங்கறத அப்ப நீங்க பாருங்க இதே டெஃபினிஷன் தான் இதுக்கு வரோம். அதல ரெண்டு சேர்த்த வேண்டியது என்னன்னா to permit informed judgments and decisions by users of information. சார் users of information என்ன சார்? இப்ப ஒரு கம்பெனி வந்து அக்கவுண்டிங் எல்லாம் கரெக்ட்டா எழுதி வச்சா அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க? எழுதி வைப்பாங்க, என்ட்ரி போடுவாங்க, ட்ரையல் பேலன்ஸ் பிரிப்பேர் பண்ணுவாங்க, பிஎன்எல் பிரிப்பேர் பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் அதை வந்து யூசர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அப்ப இந்த யூசர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு டைப் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. அதுதான் இன்டர்னல் யூசர்ஸ், எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இன்டர்னல் யூசர்ஸ் இஸ் நதிங் பட் த பர்சன்ஸ் ஹூ ஆர் வித் இன் த ஆர்கனைசேஷன். மேனேஜிங் டைரக்டர்ல இருந்து குட்கா வரைக்கும், அதாவது என்ன சொல்ல போனா வாட்ச்மேன் வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருக்கு இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு பேரு. அப்ப என்ன பண்ணலாம்? மேனேஜிங் டைரக்டர் சொல்லலாம், மேனேஜர் சொல்லலாம், ஜெனரல் மேனேஜர் சொல்லலாம், அக்கௌண்டன்ட் சொல்லலாம், கிளர்க் சொல்லலாம், ஸ்டாஃப் சொல்லலாம், பியூன் சொல்லலாம், செக்யூரிட்டி சொல்லலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்னல் யூசர்ஸ். அவுட் சைடு யூசர்ஸ் அப்படின்னா என்ன? யூசர்ஸ் அப்படின்னா எனி யூசர்ஸ் அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ஃபர்மேஷன். அவங்க எல்லாம் யாரு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவுட் சைட் யூசர்ஸ் அப்படின்னா பேங்க். இப்ப பேங்க்ல தான் நம்ம அக்கௌண்ட்ஸ், நம்ம வர வருமானம் எல்லாம் பேங்க்ல தான் போட்டு வைப்போம். அப்ப அவனுக்கு நம்ம என்ன பண்ண வருஷம்னா நம்ம பேலன்ஸ் ஷீட், நம்ம ஃபைனான்சியல் பொசிஷன் என்னங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணனும். ஒன்னு. ரெண்டாவது, நம்ம டாக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. நம்ம சேல்ஸ் இருந்தா சேல்ஸ் டாக்ஸ் கட்டணும், அதே மாதிரி இன்கம் இருந்தா இன்கம் டாக்ஸ் கட்டணும். அப்ப இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எக்ஸ்டர்னல் யூசர்ஸ், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். நமக்கு மெட்டீரியல் சப்ளை பண்றாங்க, சப்ளை பண்றது யாரு? சப்ளையர் வந்து கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ணுவாரு, அப்ப கிரெடிட் டாக்ஸ். சப்ளையர்ஸ் நம்ம கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு போவார், அவர் டெப்டர். டெப்டர் அப்படின்னா the person to whom you are supplying the materials on credit. அப்ப அவங்க, அப்ப இவங்க எல்லாம் பாருங்க, debtor, lender, நமக்கு கடன் கொடுத்திருப்பாங்க.
அப்போ லெண்டரு சப்ளையரு கிரெடிட்டாரு டெப்டாரு பேங்க் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் சேல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எனி எது வேணாலும் இருக்கலாம் அப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஐஆர்பிஏ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி எல்லாமே நீங்க இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம கம்பெனி நல்ல ஸ்ட்ராங் கம்பெனியா சவுண்ட் கம்பெனியா இல்லையா அப்படிங்கிறது எதை டிபைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நம்ம இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன சொல்லுவாங்க அப்பா கம்பெனி வந்து ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ணிருக்கு இத்தனை ஒரு ரிவார்ட் ஆகும் வந்திருக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு இவ்வளவு போனஸ் வந்திருக்கு அதனுடைய ஷேர் வேல்யூ இவ்வளவு போயிருக்கு அப்படின்னு எதை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா ஒன்லி அக்கௌண்டிங் வச்சுதான் நம்ம கொடுக்குற அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டை வச்சுதான் அப்ப அதுதான் நீங்க பாக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும் ஐடென்டிஃபை பண்ணும் அப்ப ஐடென்டிபிகேஷன் இருக்கணும் மெஷர்மெண்ட் இருக்கணும் இது ரெண்டு இதுல சேர்த்துக்கிட்டீங்க நீங்க ஐடென்டிபிகேஷன் மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் ரெக்கார்டிங் classifying summarizing all economic events in terms of money adala nam elunu adu eppadi elugiradhu abingiradhu trial balance porradhu journal entry porradhu idella nam appo one by one ah paapom adhu romba interesting ah irukku ipo theory portion da nam paakrom seri what is accounting process accounting process la indha diagram paarenga only economic events nam eduthuvom na sonna illa appointment of director employee ivangala nam eduthave illa enna events irukku in terms of money la மணியில என்ன இருக்கும் பர்ச்சேஸ் இருக்கும் கேபிட்டல் கொண்டு வருவார் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் டு பை தி ப்ரோப்ரைட்டர் ஒன்னு அப்புறம் பர்ச்சேஸ் மேட் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆர் கேஷ் பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் ரெண்ட் பே பண்றது சேலரி கொடுக்கிறது இது எல்லாமே எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் தான் இந்த எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்றோம் அந்த எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் ஒன்னு தான் நம்ம என்ன பண்றோம் ரெக்கார்ட் பண்றோம் கிளாசிஃபை பண்றோம் சம்மரைஸ் பண்றோம் ஐடென்டிபிகேஷன் பண்றோம் இது எல்லாமே பண்றோம் இதுல கம்யூனிகேட் பண்றோம் இது எல்லாமே இதை பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றோம் கம்யூனிகேட்டிங் தி அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் அதுக்கு யாருக்கு டிசிஷன் மேக்கருக்கு பண்றோம் அப்ப டிசிஷன் மேக்கருங்கிறது யாரு இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம கம்பெனில ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் ஷேர் போடணும்னு நினைக்கிறார் அவர் நம்ம பேலன்ஸ் பார்த்தோம்னா ஓ இதுல வந்து நெட்வொர்க் நிறைய இருக்கு அப்ப இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் he will be ready to invest in this company because it is a profit making company he will think like that and then if it is a lender இருப்பாங்க அப்ப நம்ம கொடுக்குற இந்த அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டுதான் இவங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணலாமா வேண்டாமா கிரெடிட் கொடுக்கலாமா வேண்டாமா இவங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி மேக்சிமம் இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் அப்ப இதை கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிக்கீங்க இந்த டெஃபினிஷனு இல்லைன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது நம்ம இப்ப போடலாம் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க அது என்ன இது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய பெரிய பயோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அதனால இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐ வில் ரிபீட் அண்ட் தென் என்னென்ன வாட் ஆர் ஆல் தி ரெலவென்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அக்கவுண்டிங்ல என்னென்ன ரெலவென்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அது நம்ம அக்கௌண்டன்ட்டு அதை வந்து எப்படின்னா ஏற்கனவே படிச்சவங்களுக்கு காமர்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் அதுல வேற ஒன்றும் இல்லை இப்ப நான் சொல்ற நாலு பாயிண்ட் நீங்க எழுதிங்க எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் எக்கனாமிக் எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் டெஃபினிஷன் அப்புறம் கூட பாத்துக்கலாம் அப்புறம் ரெண்டாவது இதுல வந்து நம்ம செய்ய வேண்டியது ஐடென்டிபிகேஷன் ஐடென்டிபிகேஷன் மெஷர்மெண்ட் ரெக்கார்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் and then organization and then interested users users of information அப்ப நல்லா பாருங்க economic events அப்படிங்கிறது economic events அப்படினா என்ன any transaction in terms of money that has to be recorded that is economic events அப்ப இன் டம்ஸ் ஆஃப் மணி இல்லாத டிரான்சாக்ஷன் எதையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது அக்கவுண்டிங் இல்ல இப்ப போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம் அதுல மினிட்ஸ் நடக்குது அதுல என்னென்னலாம் நடக்குதுங்கிறது ஒருத்தர் எழுதி வைப்பாரு அது பேர் மினிட்ஸ் இருக்கு பட் அது அக்கவுண்டிங் கிடையாது
அக்கவுண்டிங் என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அதெல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி இருந்தா மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அதான் ஐடென்டிபிகேஷன் சொன்னோம். ஐடென்டிபிகேஷன் என்ன சொன்னோம், என்னென்ன டிரான்சாக்ஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை மெஷர் பண்ணிட்டு, மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, அது இன் வேல்யூ ஆஃப் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் எழுதி ப்ராஃபிட் மேக்கிங் அந்த லாஸ் மேக்கிங் அப்படிங்கிறது. அப்புறம் இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்னா இதுல இன்டர்னல் எக்ஸ்டர்னல், இன்டர்னல் நீங்க எழுதலாம் என்ன மேனேஜர் மேனேஜிங் டைரக்டர் அப்புறம் ஜெனரல் மேனேஜர் மேனேஜர் அக்கௌண்டன்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரி வெளியே நம்ம சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி சேல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சரி இப்ப நம்ம இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்டிங்கினுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது நம்ம தியரி போர்ஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த அக்கௌண்டிங் எந்த காலத்துல எப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாபிலோனியா அப்படிங்கிற காலத்துல எகிப்திலேயே, என்ன பாபிலோனியா அண்ட் எகிப்து இந்த பீரியட்லயே நீங்க பாத்தீங்கன்னா எந்த வருஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4000 BC பிஃபோர் கிறிஸ்ட் பர்த்துக்கு முன்ன 4000 BC அந்த காலத்துல கிளே டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா களிமண், அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வேஜஸ் கொடுக்கறது சேலரி கொடுக்கறது அதுதான் மீடியம், இதெல்லாம் மீடியமா வச்சுட்டு விவசாயிகள் அந்த கணக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரு என்னன்னா வாசிர். இப்ப நம்ம வந்து சொல்றோம் இல்லையா வாசிர் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அங்க, இப்ப இது வந்து வாசிர்ங்கிறது பிரைம் மினிஸ்டர், இப்ப நமக்கு பிரைம் மினிஸ்டர் மாதிரி அந்த வாசிர், வாசிர்க்கு வந்து என்னன்னா டெய்லிக்கு போட்டு மந்த்லிக்கு போட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பயே கிளே டேப்லெட்ஸ்ல வச்சு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை எப்போ இன் 4000 BC கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி கிரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கிரீஸ்ல வந்து அக்கௌண்டிங் வந்து எப்படி பண்ணதுன்னா வர்ற வருமானத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. எப்ப இந்த நம்ம சொல்றோம் இல்லையா ட்ரெஷரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ட்ரெஷரிஸ் வர்றதுல அப்பதான் அவங்க பண்றாங்க. அதுலதான் வந்து என்னன்னா இந்த டோட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பினான்சியல் டிரான்சாக்ஷன் மொத்தம் எவ்வளவு டாக்ஸ் வந்துச்சு, எவ்வளவு நம்ம பிரிச்சு கொடுக்குறோம், எவ்வளவு மீதி இருக்குது அப்படிங்கிறது கிரீஸ் காலத்துல கிரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுலயே அவங்களும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரோமன்ஸ் அதாவது கிரேக்கர்ஸ் அவங்க சொன்ன, இப்ப வந்து ரோமன் சொல்றோம். ரோமன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மெமராண்டம்னா என்ன, டே புக்னா என்ன, போஸ்டிங் டு லெட்ஜர், இதை மூணையும் இன்ட்ரடியூஸ் பண்றது எந்த வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமன் வந்து சொல்றது ரோமன்ஸ்ல அதாவது 700 BC பாருங்க பாருங்க இது எப்ப எவ்வளவு 700 BC டு 400 AD இந்த பீரியட்லயே அவங்க என்ன பண்றாங்க, ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டே புக்னா என்ன, மெமராண்டம் என்ன, போஸ்டிங் லெட்ஜர் போறது என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த பீரியட்லயே வருது. நம்ம நினைச்சிட்டு இப்பதான் இல்ல, அது எத்தனையோ 1000 வருஷத்துக்கு வருது. அப்ப இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா சைனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சோபிஸ்டிகேட்டட் ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட் அதை வந்து 2000 BC சைனாவிலே வந்துருச்சு. இப்ப சைனால 2000 BC வந்துருக்கு. சரிப்பா எல்லாம் சொல்லிட்டீங்க சார், கிரீஸ்ல சொல்லிட்டீங்க, ரோமன்ல சொல்லிட்டீங்க, சைனால வந்துருச்சு, பாபிலோனியால, எகிப்துல எல்லாம் சொல்லிட்டீங்க, இந்தியாவில எப்ப நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவில ரொம்ப காலத்துக்கு முன்னே வந்துச்சு. எப்ப வந்துச்சு அப்படின்னா 23 centuries பேக். எப்ப இந்த கௌடல்யா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் மினிஸ்டர்
சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. சந்திரகுப்த மௌரியா காலத்துல கௌட்டில்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருந்தாரு, அவரு ஒரு புத்தகம் எழுதிருந்தாரு அர்த்த சாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல இந்தியாவில் எப்ப வருது அப்படின்னு சொன்னா அர்த்த சாஸ்திரான்னு ஒரு புக் எழுதுறாரு. யார் எழுதுறது? பை கௌட்டில்யா. கௌட்டில்யா இவர் எந்த இடத்துல இருக்காரு? இவர் மினிஸ்டர். எங்க மினிஸ்டர் எங்க இருக்காரு? சந்திரகுப்த மௌரியா காலத்துல இருக்கிறவர். அப்பயே அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதுலயே வந்து என்ன பண்றாருன்னா அக்கவுண்டிங், ஹவு அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் தட் டு பீ மெயின்டெய்ன்ட், அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் எப்படி மெயின்டெய்ன் பண்ணணும்னு அந்த காலத்திலேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரி, இது தெரிஞ்சு இப்ப நம்ம இந்தியாவில இருந்து எல்லாமே தெரிஞ்சிட்டோம். இப்ப புக் கீப்பிங் அப்படிங்கிறது டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்ன? ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா பர்ச்சேஸ்லயும் கணக்கு போடணும், யார் நமக்கு கடன் கொடுத்தாலும் அவனையும் என்ட்ரி பண்ணணும். ஒரு காலத்துல சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இருந்தது. சிங்கிள் என்ட்ரினா நம்ம ஒரு ஒரே டைப் டிரான்சாக்ஷன் மட்டும் வாங்கினேன் அவ்வளவுதான், வித்தேன் அப்படின்னா யாருக்கு வித்தேன் அப்படிங்கிறது இல்ல, யாருக்கு இருந்து வாங்கினேன் அப்படின்னு கணக்கா பண்ணாம இருக்கும். இப்ப இந்த டபுள் என்ட்ரினா நம்ம யாருக்கு இருந்து வித்தோம், யாருக்கு வித்தோம், யாருக்கு இருந்து வாங்கணும், ரெண்டையும் எடுத்துக்கிறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை முதல் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யார் அப்படிங்கிறது பாருங்க. இப்ப அவருக்கு பேரு அச்சா லூக்கா பாசியோலோ பேசியோலி அப்படின்னு பேரு. லூக்கா பாசியோலி அப்படிங்கிற ஒரு பேரு. இவர் ஒரு புக் எழுதுறாரு. இவர் ஆக்சுவலா எங்க இருக்காருன்னா வெனிஸ்ல இருக்காரு. வெனிஸ்ல எந்த வருஷம்? 1494ல அவர் எழுதுன புக்குக்கு பேரு SUMMA சும்மா டி அரித்மெட்டிக்கா. ஜியோமெட்ரிக்கா ப்ரொபோர்ஷன்ஸ் அட் ப்ராபபிலிட்டி இப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்ல தான் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து அவர் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை இன்வென்ட் பண்றாரு, கண்டுபிடிக்கிறார். டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறார். அப்ப இவருக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஹி இஸ் தி இன்வென்டர் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இவரு தான் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை பரவ படிச்சுட்டு இருக்கமே அதை வந்து கண்டுபிடிக்கிறவர் யாரு? இவருதான் இன்வென்டர் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அப்ப நல்லா பாருங்க. சரிங்க, இன்வென்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, பேசியோ கண்டுபிடிச்சிட்டாரு, லூக்கா பேசியோ சரி கண்டுபிடிச்சாரு. ஓகே, இப்ப டெபிட் கிரெடிட். இப்ப நம்ம என்ன பண்ண? டெபிட் ஒரு இதை டெபிட் பண்ணணும், அவனுக்கு கிரெடிட் பண்ணணும், பற்ற வைக்கணும், இல்ல வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதாவது டெபிட் இந்த வேர்டு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெபிட்ங்கிற வேர்டு எங்க இருந்து வந்தது அப்படின்னா இத்தாலியன் வேர்டு. அதாவது டெபிட்டோ, டெபிட்டோங்கிற இத்தாலியன் வேர்ட்ல இருந்து தான் டெபிட் வந்தது. சரி, அப்ப டெபிட்டோல இருந்து வந்ததா? அப்ப நீங்க பாருங்க லட்டின் வேர்டு டெபிட்டா. அப்ப டெபிட்டாங்கிறது லட்டின் வேர்டு, டெபிட்டோ அப்படிங்கிறது இத்தாலியன் வேர்டு. இது ரெண்டுல இருந்து வந்தது தான் டெபிட். டெபிட்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புக் ரெண்டா பிரிப்பாங்க. எப்ப பண்ணீங்க? இப்ப புக் இப்படி இருக்கு இல்லையா, ரெண்டு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரிச்சீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடு இருக்கும். நோட் புக் எடுத்து பிரிச்சீங்கன்னா அதுல லெஃப்ட் எழுதுனா அதுக்கு பேரு டெபிட், ரைட்ல எழுதுனா அதுக்கு பேரு கிரெடிட். இப்ப இது இதுல எழுதுறது டெபிட் பண்றதுக்கு என்ன ரூல், கிரெடிட் பண்றதுக்கு என்ன ரூலுங்கிறத நம்ம மறுபடியும் படிக்க போறோம். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஜெனரல் என்ட்ரி போட போறோம். அப்ப டெபிட் அப்படிங்கிறது வேர்டு எங்க இருந்து வருது அப்படின்னா டெபிட்டோ இத்தாலியன் வேர்டு, டெபிட்டா லட்டின் வேர்டு, இதுல இருந்தா வருது. சரி, இதுக்கு என்ன சார் அர்த்தம்? டெபிட்டோனா என்ன அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஓடு டு ப்ரொப்ரைட்டர். இந்த பணம் நான அந்த ஓனருக்கு கொடுக்க வேண்டி இருக்குது. ஓடு ஓடுனா தெரியுமில, பணம் கொடுக்க வேண்டியது. ஓடு டு ப்ரொப்ரைட்டர்ங்கிற அர்த்தம் அவங்க லாங்குவேஜ்ல. அப்ப நல்லா பாருங்க, ஓடு டு ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கிறது தான். அப்ப டெபிட் டெபிட் அப்படிங்கிறது டெபிட் ஒரு இத்தாலியன் வேர்டு, டெபிட்டா அப்படிங்கிற லட்டின் வேர்டு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஓடு டு ப்ரொப்ரைட்டர். கிரெடிட் எங்கிறது வருது அடுத்தது?
கிரெடிட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிரெடிட்டோ அப்படின்றோம். கிரெடிட் வந்து எங்க வந்து வருதுன்னா கிரெடிட்டோ. கிரெடிட்டோ அப்படிங்கிறது இது வந்து இட்டாலியன் வேர்டு, லட்டின் வேர்டு ஒண்ணு இருக்கு இதுக்கும், அது கிரெடோ, CREDO கிரெடோ. அச்சா இதுக்கு மீனிங் என்னன்னா ட்ரஸ்ட்னு அர்த்தம், நம்பிக்கை, பிலீஃப்னு அர்த்தம். ட்ரஸ்ட் ஆர் பிலீஃப் இன் தி ப்ரொபரேட்டர், ப்ரொபரேட்டர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு பேரு கிரெடிட். நம்ம என்ன சொல்றோம், அவனுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் என்ன என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கிரெடிட் ஒர்த் என்ன அப்படின்னா என்ன, அவருக்கு கடன் கொடுத்த திருப்பி வரும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்னன்னா கிரெடிட் ஒன்னா ட்ரஸ்ட் அபவுட் தி ப்ரொபரேட்டர் அப்படிங்கிறது தான் மீனிங். சரி, அப்ப என்ன பாருங்க, இவரு தான் என்ன பண்ணிருக்காரு, டிஸ்கஸ் தி மெமரண்டம் என்ன, ஜர்னல் என்ன, லெட்ஜர் என்ன, இந்த மாதிரி அக்கவுண்டிங் ப்ரொசீஜர் ஈக்குவேஷன் எல்லாம் நம்ம எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இவரு தான், லூக்கா ஹெசியோவி அப்படிங்கிறவர் தான். அப்ப இந்த இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் அப்ப நான் நடத்தும் போதே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம் வாட் யூ மீன் பை எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் இப்ப நம்ம என்னன்னு பார்க்கலாம். எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணு இல்ல, டெஃபினிஷன் என்ன சொல்லணும்னா, happening of consequences to a business organization which consists of a transaction which are measurable in monetary terms. அப்ப எல்லா டிரான்சாக்ஷனுமே எகனாமிக் தான், எகனாமிக் ஈவென்ட்ஸ் தான். அப்ப என்னன்னா அதுல என்னன்னா மானிட்டரி ஈவென்ட்ஸ், அதாவது எல்லா டிரான்சாக்ஷனும் ஈவெண்ட் தான், ஆனா எகனாமிக் ஈவெண்ட் அப்படின்னா those transactions in terms of money that are called economic event. அப்ப ஹேப்பனிங் இதை எழுதிக்கலாம், ஹேப்பனிங் ஆஃப் consequence to a business organization which consists of transactions which are measurable in monetary terms. அப்ப எல்லா டிரான்சாக்ஷனுமே ஈவெண்ட் தான், அந்த ஈவெண்ட்ங்கிறது வந்து மானிட்டரி டேர்ம்ல இருந்தா அதுக்கு பேர் தான் எகனாமிக் ஈவெண்ட். இதுக்கு வந்து எகனாமிக் ஈவெண்ட்டுக்கு உண்டான மீனிங். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இத படிச்சுங்க. அப்ப என்ன வரும், பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி. அப்ப என்ன பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி, கூட் சோல்டு, அப்புறம் ரெண்ட் பே பண்றது, சேலரி பே பண்றது, எல்லாமே மணில தான் பே பண்றோம். அப்ப எல்லாமே டிரான்சாக்ஷன். இப்ப மெஷினரி பர்ச்சேஸ் பண்ண நம்ம என்ன, வெறும் பர்ச்சேஸ் உடனே எடுத்து வந்துருது இல்ல, பர்ச்சேஸ் பண்ணா முதல்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் எந்த இடத்துல கொண்டு வந்து மிஷினரி வைக்கிறோம் பாக்கணும், எங்க இன்ஸ்டால் பண்றது பாக்கணும், அப்புறம் மிஷினரி டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி அங்க இருந்து லாரியோ வேனலையோ இல்ல கண்டெய்னர்ல பெரிய லாரியிலேயே எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். அப்ப நீங்க பாருங்க, டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும், இது எல்லாமே பையிங், டிரான்ஸ்போர்டேஷன், சைட் ப்ரிபரேஷன், இன்ஸ்டலேஷன், அதுக்கப்புறம் தான் ட்ரையல் ரன்ஸ். அப்ப மிஷினரி வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு வீட்டுல கம்ப்யூட்டர் வாங்கிட்டேன் அப்படின்னா என்ன, கம்ப்யூட்டர் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி ஒயர் கனெக்ஷன் கொடுத்து அது ஒர்க் பண்ற வரைக்கும். அப்ப இது எல்லாமே சரி, இப்ப இதுல என்ன அப்படின்னா ஒரே ஒரு வெளியா வரும், அப்ப பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, அது வந்து நீங்க எக்ஸாம்பிள் பண்ணலாம். சில இதெல்லாம் அப்ப பஞ்ச் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு எகனாமிக் ஈவெண்ட். அப்ப எகனாமிக் ஈவெண்ட்ங்கிறது ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் தான், மிஷினரி பர்ச்சேஸ் தான், அதுல என்னென்ன இருக்கு, சைட் லொகேஷன் இருக்கு, ஆர்டர் பிளேஸ்மெண்ட் இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, எரெக்ஷன் இருக்கு, இன்ஸ்டலேஷன் இருக்கு, ஒயர் கனெக்ஷன் இருக்கு, அப்புறம் ட்ரைவ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது இருக்கு, எல்லாமே சேர்ந்ததுதான். அப்ப மிஷினரி பர்ச்சேஸ் பண்றது ஒரு எக்கனாமிக் ஈவெண்ட். அப்ப இதுல என்னென்னலாம் நம்ம இன்னும் சொல்லலாம் டிரான்சாக்ஷன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொன்னா சேல் ஆஃப் மெர்ச்சன்டைஸ், ரெண்டரிங் சர்வீசஸ் டு கஸ்டமர்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் சப்ளையர்ஸ், அண்ட் தென் பேமெண்ட் ஆஃப் மந்த்லி ரெண்ட், பேமெண்ட் ஆஃப் சேலரி, அப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், பூஜா எக்ஸ்பென்சஸ், எல்லா எக்ஸ்பென்சஸுமே நீங்க வந்து கொடுக்குறது எல்லாமே எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் தான். இன்டர்னல் ஈவெண்ட்னா என்ன, இன்டர்னல் ஈவெண்ட் அப்படின்னா என்ன, வேற ஒண்ணும் இல்ல, இப்ப ஆர்கனைசேஷன் ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அந்த மெட்டீரியல் சப்ளை பண்றது, ஸ்டோர் ரூம்ல இருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்றது, சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் டு மேனுபேக்சரிங் டிபார்ட்மெண்ட். அப்புறம் நம்ம ஸ்டாஃபுக்கே நம்ம சேலரி கொடுக்குறது, வேஜஸ் கொடுக்குறது, அது எல்லாமே வந்து என்ன, வித்இன் த ஆர்கனைசேஷன், இன்டர்னல் ஈவெண்ட் அப்படின்னு பேரு. அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, தியரிங்கிறதுனால நம்ம வேகமா போறோம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது மொத்தமே நாலு, ஐடென்டிபிகேஷன், மெஷர்மெண்ட், ரெக்கார்டிங், கம்யூனிகேஷன். இது நல்லா கவனிக்கணும்,
ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன எந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ற ரெக்கார்ட் பண்ணணும் எதை பண்ணக்கூடாது இப்ப நீங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன எக்கனாமிக் ஈவெண்ட்டை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணோம் மானிட்டரி டேர்ம்ஸ்ல இருக்கிற ஈவெண்ட்டை மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அதை தான் செலக்ட் பண்ணோம் சரி சில இதெல்லாம் இருக்கும் இல்ல ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஆர்டினரி பிரில்லியன்ட் வச்சிருக்கான் பாய் இன்டெலெக்சுவல் வச்சிருக்கான் ஐஐடி படிச்சவங்க வச்சிருக்காங்க அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த வேல்யூவை போய் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியுமா வேல்யூ அப்படின்னா அது மதிப்பு பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியா இருந்தா பண்ணலாம் அது பண்ண முடியாது சேஞ்சஸ் இன் மேனேஜரியல் பாலிசி இப்ப மேனேஜரியல் பாலிசி போன வருஷம் ஒரு பாலிசி இருக்கும் இந்த வருஷம் ஒரு பாலிசி இருக்கும் அந்த பாலிசி போய் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்பாயின்மெண்டா பர்சனல் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின் பண்றோம் மேனேஜர் அப்பாயின் பண்றோம் ஜெனரல் மேனேஜர் அப்பாயின் பண்றோம் இவங்க எல்லாம் நம்ம பண்ண முடியாது அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஐடென்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐடென்டிபிகேஷன் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன தி ஈவென்ட்ஸ் ஆர் டு பீ ரெக்கார்டட் அப்சர்வ் பண்ணோம் செலக்ட் பண்ணோம் என்ன ஈவென்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் கரெக்டர் இது மட்டும் தான் ஈவென்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் கரெக்டர் இத மட்டும் தான் நீங்க வந்து என்டர் பண்ணனும் ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணனும் ஃபைனான்சியல் கரெக்டர் இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது என்னன்னா ஹியூமன் ரிசோர்சஸ் இந்த மேனேஜர் பாலிசி சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது அடுத்து மெஷர்மென்ட் மெஷர்மென்ட் என்ன நீங்க பர்சேஸ் பண்றேன்னா சரி பர்சேஸ் பண்றீங்க பர்சேஸ்ங்கிறது மட்டும் பண்ண முடியாது நீங்க வேல்யூ பண்ணனும் அப்ப இட் மஸ்ட் பீ வேல்யூட் இன் டம்ஸ் ஆஃப் மணி மணி நானே இந்தியா லாஸ்ட் இந்தியா இஸ் கன்சிடர் ரூபி துபாயில பாத்தீங்கன்னா dirham அப்புறம் யுஎஸ்ஏல பாத்தீங்கன்னா டாலர் அப்ப அது பிரகாரம் நீங்க என்ன பண்ணனும் அந்த மானிட்டரி யூனிட்ஸ்ல மாத்தி அந்த அமௌண்ட தான் நீங்க மெஷர் பண்ணனும் அதான் மெஷர்மென்ட் ரெக்கார்டிங் அதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் பண்ணனும் ரெக்கார்டிங் பண்றது என்னன்னா எகனாமிக் ஈவென்ட்ஸ் ரெக்கார்டிங் இன் க்ரோனாலஜிக்கல் chronological order அப்ப நீங்க என்ன பண்ணோம் 28ஆம் தேதி ட்ரான்சாக்ஷன் முதல்லயும் 1ஆம் தேதி ட்ரான்சாக்ஷன் பின்னாடி எழுத கூடாது ஃபர்ஸ்ட் என்ன டேட் என்ன ட்ரான்சாக்ஷன் செகண்ட் என்ன தேர்ட் என்ன அப்ப நார்மலா லீயர் ட்ரான்சாக்ஷன் ஓகே அதுக்கு அப்புறம் என்ன கலெண்டர் தேதி இது 20ஆம் தேதி அப்ப நீங்க அந்த ஆர்டர் பிரகாரம் அனுப்பணும் அத ரெக்கார்ட் பண்ணனும் அதெல்லாம் வந்து chronological it should be recorded in a chronological order under communication communication அப்படிங்கிறது என்ன the economic events first identify பண்றீங்க அப்புறம் ரெக்கார்ட் பண்றீங்க அப்புறம் என்ன பண்ண கம்யூனிகேட் பண்றீங்க யாருக்கு கம்யூனிகேட் பண்றீங்க only to users பண்றீங்க அந்த users எல்லாம் யார் யாரு அதுல ரெண்டு டைப் இருக்கு இன்டர்னல் யூசர் இருக்காரு எக்ஸ்டர்னல் யூசர் இருக்காரு இப்போ இன்டர்னல் யூசர் அப்படினா வித் இன் ஆர்கனைசேஷன்ல இருக்க மேனேஜிங் டைரக்டர் இருக்காரு மேனேஜர் இருக்காரு ஜெனரல் மேனேஜர் இருக்காரு செகண்டரி இருக்காரு எல்லாமே ஈவன் குர்கா வரைக்கும் இல்ல செக்யூரிட்டி வரைக்கும் வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாமே இன்டர்னல் இவங்க எல்லாத்துக்குமே ஏன்னா ஒர்க்கர் இருக்காருன்னா கம்பெனி நல்லா இருக்கா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கா சரி நமக்கு சேலரி வருமா வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி எக்ஸ்டர்னல் என்ன இவங்ககிட்ட பணம் கொடுத்தா இவங்ககிட்ட மெட்டீரியல் கொடுத்தா திரும்பி வருமா வராங்க அப்படின்னு சொல்லி பாப்பாரு அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னா நீங்க கம்யூனிகேட் பண்ணாதான் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது தான் சரி இப்ப அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க இதுல why do the users want accounting information the users nu sonnom internal users sonnom external users sonnom avangalukku accounting information yen thevapadudhu ipo owner ku thevapadudha accounting information yen nama ivula investment pannom adha profit vandhucha laabam vandhucha pakkathilum avan adhe mari invest pannana innu oruthan avanukku laabam varudhu namakku nashtam varudhu yen indha mari compare pandrathu satisfying return vandhucha illa financial soundness namakitta iruka appdi kandupidikkiradhukaga அப்ப அக்கவுண்டிங் ஓனரே என்ன பண்ணுவாருனா போட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு பிசினஸ் பாப்பாரு என்ன நம்ம ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஒரு லட்சத்து 50,000 இருக்கா ஓகே அப்ப நம்ம சவுண்ட்ஸ் தான் ஓரளவுக்கு ஆனா இது வேற நம்ம காம்படிட்டர் போட்டாரு அவரும் ஒரு லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணாரு இப்ப 5 லட்சம் ரூபாய் அவர் சம்பாதிச்சிருக்காரு நம்மளால முடியலையே அப்ப கம்பேர் பண்ணுவாரு அப்ப கம்பேர் பண்ணி அப்ப நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றது அப்ப அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் பார்த்துதான் அது தெரியும் ஓனர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி டைரக்டர்ஸ் ஓனர்ஸ் டைரக்டர்ஸ் ஓனர்ஸ் அப்படின்னா இந்த சோல் ட்ரேடருக்கு ஓனர் பார்ட்னருக்கு பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு டைரக்டர் டைரக்டர் என்ன பண்ணுவாரு எவாலுவேட் பண்ணுவாரு பெர்ஃபார்மன்ஸ் இப்ப அதே தான் ஓனர் மாதிரியே தான் இப்ப என்ன நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோமா ஃபெயிலியரா போயிட்டு இருக்கோமா இப்ப கம்பெனி வந்து எப்படி இன்னும் கொஞ்ச நாளை கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ல போகுமா இல்ல இழுக்க முடியுமா என்னன்னு பார்ப்போம் டு எவாலுவேட் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் அப்ப மத்தவங்களுக்கும் நமக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம பெர்ஃபார்ம் பண்றோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா லெண்டர் இப்ப லெண்டருக்கு இந்த அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் எப்படின்னா இவருக்கு பைசா கொடுத்தா திரும்பி வருமா இவர்கிட்ட லிக்விட் அசெட் இருக்கா அசெட்லயே பல வித இருக்கு கரண்ட் அசெட்ஸ் இருக்கு லிக்விட் அசெட்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்ப என்னன்னா
இப்போ நம்ம கடன் கொடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஒழுங்கா கட்டுவாரு, ரீபேமெண்ட் ஒழுங்கா கட்டுவாரு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பார்த்துதான் முடிவு எடுப்பாரு. அப்ப அதனால அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இந்த யூசருக்கு அவசியம். அடுத்தது இன்வெஸ்டர். இன்வெஸ்டர் அப்படின்னா என்ன? இன்வெஸ்டர் அப்படின்னா நம்ம கம்பெனி ஓனர்ஸ் எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நம்ம கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்ப பார்ட்னர்ஸ் அவரு சொந்த பிசினஸ்க்கு, சோல் ட்ரேடர் அவர் சொந்த பிசினஸ்க்கு. இப்ப கம்பெனி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ். கம்பெனியில ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா அந்த டோட்டல் கேபிட்டல் இஸ் டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதர் ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் தி ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ் எ ஷேர் ஹோல்டர் அப்படிங்கும். அப்ப ஈக்விட்டி ஷேர்ஸ் அவ என்ன பண்ணுவான், இதுல இன்வெஸ்ட் பண்ணா டிவிடெண்ட் நமக்கு வருமா, லாபம் இருக்கா, போன வருஷம் லாபம் வந்துச்சா அப்படின்னு பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவான், புதுசா இன்வெஸ்ட் பண்றது. அடுத்தது கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுவானா, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் இவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கான், இவ்வளவு இன்கம் வந்திருக்கு, அவன் இன்கம் டாக்ஸ் கட்டல, அப்புறம் இவ்வளவு வேலையெல்லாம் பண்ணிருக்கான், ரிஜிஸ்டர் கம்பெனிஸ் தான் ஃபைல் பண்ணல. அப்ப கஸ்டம் டிபார்ட்மெண்ட் டூப்ளிகேட் அதே பொருள் எடுத்துட்டு வந்தான். அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது என்னன்னா அக்கௌண்டிங்ல இருக்க டூப்ளிகேட் இருக்கானா, மிஷினரி இம்போர்ட் பண்ணானே, டாக்ஸ் கட்டிருக்கானா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறது. அப்ப ஆர்ஓசி, கஸ்டம்ஸ், ஐஆர்பிஏ, ஆர்பிஐ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லணும், இப்ப வந்துருச்சு முதல்ல நிறைய டாக்ஸ் இருக்கு, இப்ப என்ன டாக்ஸ் வந்துருக்கு, ஜிஎஸ்டி அப்படின்னு வந்துருக்கு, அதை நீங்க பாத்துங்க. சரி, இப்ப இதெல்லாம் வந்து எதனால இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குது, யூஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அக்கவுண்டிங் as a source of information, இது வந்து சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஏன் சொல்றோம், சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இவன் அக்கவுண்டிங் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சுதான் இன்டர்னல் யூசரா இருந்தாலும் எக்ஸ்டர்னல் யூசரா இருந்தாலும் டெசிஷன் மேக்கிங் பண்றாங்க. என்ன, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல இந்த கம்பெனில சேலரி வருமா வராதா, இந்த கம்பெனில கண்டினியூ பண்ணலாமா இல்ல வெயிட்டலாமா, இப்படி இல்ல இதுக்கு நான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி. அப்ப இது என்ன எடுதுன்னா ஃபார் டெசிஷன் மேக்கிங் யூஸ் ஆகுது, ஃபார் டெசிஷன் மேக்கிங். ரெண்டாவது பாயிண்ட், இது வந்து பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். மூணாவது வந்து என்ன பண்ணா, the timing and uncertainty and the cash flow. இப்ப இந்த அக்கௌண்டிங்க பார்க்கும் போது தான் இங்க எவ்வளவு வர வேண்டியிருக்கு, டெப்டார் கிட்ட இருந்து எவ்வளவு வர வேண்டியிருக்கு, கிரெடிட்டர் கிட்ட இருந்து எவ்வளவு எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இது எல்லாமே இந்த கேஷ் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ இதெல்லாம் பாக்குறது எல்லாமே இதுல தான், கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவு வர வேண்டியிருக்கு, அவுட் ஃப்ளோ எவ்வளவு இருக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டியது. அப்புறம் ஜட்ஜிங் த மேனேஜ்மெண்ட் எபிலிட்டி. இப்ப என்ன எடுத்து இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் சரி, நம்ம நம்ம திறமையெல்லாம் யூஸ் பண்ணி இதை நம்ம சக்சஸ் பண்ணி இவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்கோம், அப்ப நமக்கு எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படிங்கிறது, எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது, நம்ம எல்லா ரிசோர்ஸையும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்ப ரிசோர்சஸ் ஆர் எஃபெக்டிவ்லி யூஸ்ட், எஃபெக்டிவ்லி யூஸ்ட் ஆர் நாட். அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும். அது இல்லாம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது எப்ப, interpretation, evaluation, prediction of estimation, provide information on activities affecting the societies. இப்ப நம்ம பண்ற ஆக்டிவிட்டீஸ்னால சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு நடுவுல ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி அதுல புகையெல்லாம் விடுவாங்க, அது சொசைட்டிக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்மெல் பண்ணா அது டிசீஸ் எல்லாம் பரவும், அந்த மாதிரி நம்ம எதாவது பரவாயில்லாம் இல்லையா. அப்ப ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்டிங் தி சொசைட்டி, சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் எந்த இண்டஸ்ட்ரி போனாலும். அதுக்கு அவன் என்ன பண்றான்னா, அதாவது லிமிட்டெட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்ப்பான், அதாவது இண்டஸ்ட்ரியலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு பார்த்துருப்பாங்க, இல்ல டொமஸ்டிக் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அக்கௌண்டிங்ல மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்னென்ன அக்கௌண்டிங் அப்படின்னா, காஸ்ட் அக்கௌண்டிங், பினான்சியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பினான்சியல் அக்கௌண்டிங்னா என்ன, பினான்சியல் அக்கௌண்டிங்னா நடந்து முடிஞ்சது, இப்ப நம்ம ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, அப்ப ஒரு வருஷத்து ரிகார்ட்ஸ்ல லாப நட்டத்தை கண்டுபிடிப்போம், அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கா, லாஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேரு சேவர்ஷிப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டு ப்ரொவைட் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் டு ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதான் காஸ்ட் அக்கௌண்டிங்ல நீங்க என்னன்னா, இதனுடைய காஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கிறது, செல்லிங் பிரைஸ் எப்படி பிக்ஸ் பண்றது, ப்ராஃபிட் மார்ஜின் எப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது, கண்ட்ரோலிங் த காஸ்ட், ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் டெசிஷன் மேக்கிங். அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா என்னன்னா, அதுல வேற ஒண்ணு இல்ல, டெசிஷன் மேக்கிங்காக சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனான்சியல் அக்கவுண்டிங்ல இருந்தோ காஸ்ட் அக்கவுண்டிங்ல இருந்தோ மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, பட்ஜெட்டிங்க்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, டெசிஷன் மேக்கிங்க்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இப்ப எக்ஸ்பான்ஷன் போடாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாம் பண்ணுவாங்க.
அப்ப இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அப்ப குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ்னா இந்த அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கிறது என்னென்னமா இருக்கணும் அப்படின்னா, ஒன்னு ரிலையபிளா இருக்கணும், நம்பகத்தன்மை இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி அது புரிஞ்சுக்கக்கூடிய கெபாசிட்டி இருக்கணும், கம்பேரபிலிட்டி அதை வந்து மத்த ப்ரீவியஸ் ரிகார்ட்ஸோட கம்பேர் பண்ணி கம்பேரபிலிட்டியா இருக்கணும். அச்சா அப்செக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அப்ப அக்கவுண்டிங் அப்செக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்னா ரெக்கார்டை மெயின்டைன் பண்றது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறது, ஃபைனான்சியல் பொசிஷனை டெபிட் பண்றது, அப்புறம் ப்ரொவைடிங் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் டு இட்ஸ் யூசர்ஸ். இது எல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். இது இல்லாம பேசிக் டேர்ம்ஸ் இருக்கு, என்ன என்டிட்டினா என்ன, டிரான்சாக்ஷன் என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அசெட்னா தெரியும், அசெட்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், ஒரு அசெட்டை வாங்கிட்டோம்னா இட் இஸ் லாஸ்டிங் ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ். லைபிலிட்டினா என்ன, தட் அமௌண்ட் இட் இஸ் ஓன் பை த கம்பெனி, நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், கேபிட்டல் தான் மூலதனம். சேல்ஸ் அப்படின்னா டர்ன் ஓவர், நம்ம என்ன விற்று வர்றது, ரெவன்யூ அப்படிங்கிறது சேல்ஸ் ரெவன்யூன்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சஸ்னா அதுக்காக சொல்ற செலவு, ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் லாஸ் கெயின் டிஸ்கவுண்ட் வவுச்சர். வவுச்சர் அப்படிங்கிறது இட் இஸ் அ டாக்குமெண்டரி எவிடென்ஸ், யாராவது ஏதாவது பேமெண்ட் செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு டாக்குமெண்டரி எவிடென்ஸ். அப்புறம் ஸ்டாக்கு டெட்டாரு கிரெடிட்டாரு இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுதான் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி படிக்கிறது. இப்ப இதை வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் முடிச்சுட்டோம், இது வேகமா முடிச்சுட்டோம். இது வந்து நம்ம அவ்வளவா